அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் தீவிரமடைந்துள்ள சூழ்நிலையில் தலைநகர் கீவை கைப்பற்றுவதற்காக ரஷ்ய படைகள் சுற்றி வளைத்து தாக்குதலை நடத்தி வந்தாலும் கூட உக்ரைனிய படைகளினுடைய கடுமையான தாக்குதல் காரணமாக ரஷ்ய படைகள் தலைநகரத்தை கைப்பற்றுவதில் தாமதம் ஏற்பட்டிருப்பதாக அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த சூழ்நிலையில் மக்களை வெளியேற்றுவதற்காக பாதுகாப்பு தடங்கள் அமைக்கப்பட்டு மக்கள் அதிகளவில் வெளியேற்றப்பட்ட போதிலும் லட்சக்கணக்கான மக்கள் அங்கே சிக்கியிருப்பதால் உடனடியாக ரஷ்யா போரை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என இந்தியா, அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மனி, கனடா போன்ற நாடுகள் மீண்டும் ரஷ்யாவுக்கு கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதல் 20 நாளாக தொடர்ச்சியாக நீடித்து வருகின்றது. பீரங்கி தாக்குதல் மட்டுமல்ல வான்வெளி தாக்குதலையும் ரஷ்ய படைகள் தீவிரப்படுத்தியிருக்கின்றன. உக்ரைனின் முக்கிய தொழிற்சாலைகள், துறைமுகங்கள் என முக்கிய இடங்களை குறிவைத்து ரஷ்ய படைகள் தாக்குதலை நடத்தி வருகின்றார்கள். மரியபோல் நகரையும் ரஷ்ய படை அண்மித்திருக்கின்றது. ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் உள்ள கருங்கடல் துறைமுக நகரமான கெர்சனில் விடிய விடிய வெடிகுண்டு சத்தங்கள் கேட்டதாக அங்கே இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். இந்நிலையில் கீவ் பகுதியில் இன்று காலை பயங்கர சத்தத்துடன் 4-5 முறை வெடிகுண்டு வெடிப்புகள் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் ரஷ்யா உக்ரைனிடையே 4-ஆம் கட்ட பேச்சொலி காணொலி வாயிலாக இடம்பெற்ற போதிலும் பேச்சுவார்த்தையில் ஏதாவது முன்னேற்றம் ஏற்பட்டதா என்ற விடயங்கள் இன்னமும் தெரிவிக்கப்படவில்லை. உக்ரைனிய போர் தீவிரமடைந்துள்ள சூழ்நிலையில் இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா, பிரான்ஸ், ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளுடன் நெருங்கிய ஆலோசனையை நடத்தி வருவதாக ஐக்கிய நாடுகளுடைய பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் உக்ரைனிய மக்கள் மீது கட்டவிழ்த்தப்படப்பட்டுள்ள பயங்கர தாக்குதலை ராஜ்ய தந்திர ரீதியில் பேச்சுவார்த்தை மேற்கொண்டு அமைதி பாதையில் செல்வதற்கான நேரம் வந்திருப்பதாகவும் ஐநா ஒப்பந்த கொள்கைகள் மற்றும் சர்வதேச சட்டத்தின்படி போர் நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்தி ரஷ்யா பேச்சுக்களை ஆரம்பிக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ரஷ்ய படைகளினுடைய தாக்குதலால் எண்ணற்ற அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். 25 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தங்கள் சொந்த இடங்களை விட்டு வெளியேறியிருக்கின்றார்கள். உலக சுகாதார அமைப்பு ஐநாவுக்கு அளித்த தகவல்களின்படி 24 மருத்துவமனைகள் தாக்குதலுக்குள்ளாக இருக்கின்றன. பல பொதுமக்களின் குடியிருப்புகள் தாக்குதலுக்குள்ளாக இருக்கின்றன. உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் மக்கள் அகதிகளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த சண்டையை நிறுத்துவதற்கு ஏற்கனவே துருக்கி அதிபர் தலைமையிலும் இஸ்ரேலிய அதிபர் தலைமையிலும் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்ற போதிலும் அவை தோல்வியை தழுவியிருக்கும் சூழ்நிலையில் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான மத்தியஸ்த முயற்சிகளுக்காக இந்தியா, சீனா, பிரான்ஸ், ஜெர்மனி, துருக்கி உள்ளிட்ட நாடுகளுடன் நெருங்கிய பேச்சுவார்த்தைகளை ஐநா ஆரம்பித்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். ரஷ்யா அதிபர் புடினுடன் நிரந்தர தொடர்பில் இருந்து வரும் பல தலைவர்களுடன் தான் பேசியிருப்பதாகவும் இந்த போரானது ரஷ்யா உக்ரைனை மட்டுமல்ல உலகம் முழுவதும் பாரிய மனிதாபிமான நெருக்கடியையும் பொருளாதார நெருக்கடியையும் ஏற்படுத்தும் என்பதால் உடனடியாக ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தையும் ஐக்கிய நாடுகளினுடைய செயலாளர் விடுத்திருக்கின்றார். இந்த நிலையில் போலாந்து எல்லைக்கு அருகே உள்ள உக்ரைன் இராணுவ தளத்தின் மீது நடத்தப்பட்ட ரஷ்ய ஏவுகணை தாக்குதல் நேட்டோவை அச்சுறுத்தும் முயற்சி எனவும் போலாந்தின் துணை வெளியுறவு அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். மேற்கத்திய இராணுவ கூட்டணியில் போலாந்து நடவடிக்கையில் ஈடுபட்டு வரும் சூழ்நிலையில் 20 கிலோமீட்டர் அண்மையில் ஜாவோரித் பயிற்சி தளத்தில் நடந்த தாக்குதலில் குறைந்தளவு 40 பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் இந்த செயல் ரஷ்யாவின் ஆத்திரமூட்டும் செயல் என போலாந்து கூறியிருக்கின்றது. மேலும் இராணுவ தளம் போலாந்து எல்லைக்கு மிக அருகாமையில் அமைந்திருந்தது நிச்சயமாக அவர்களுக்கு தெரியும் என தெரிவிக்கப்பட்டிருப்பதுடன் போலாந்தை எச்சரிக்கை செய்யும் வகையில் ரஷ்யா நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதலை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற ஒரு செய்தியையும் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் ரஷ்யாவின் உடைய 2 உலங்கு வானூர்திகளை தாங்கள் போர் உலங்கு வானூர்திகளை சுட்டி வீழ்த்தியிருப்பதாக உக்ரைன் இராணுவத்தினர் தெரிவித்திருக்கின்றார்கள். மே மாதத்தின் பிற்பகுதியில் ஒரு சமாதான உடன்பாட்டை ஏற்படுத்தி கொள்ள முடியும் என தாங்கள் நம்புவதாக உக்ரைன் அரசாங்க ஆலோசகர் ஒலெக்சி அடேவிக்ஸ் தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை ரஷ்யாவின் இன்னும் 2 வானூர்திகள் இன்றைய தினத்திலும் நேற்று 2 வானூர்திகளும் மொத்தம் 4 வானூர்திகளை தாம் சுட்டி வீழ்த்தியிருப்பதாக அவர் தெரிவித்திருப்பதுடன் ரஷ்யாவின் அதிகளவான விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதால் ரஷ்யாவின் விமானப்படை விமானங்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக உக்ரைன் அரசு தெரிவித்திருக்கின்றது. இருந்தபோதிலும் ரஷ்யா தன்னுடைய விமான இழப்புகள் குறித்தும் ரஷ்ய படையினருடைய இழப்புகள் குறித்தும் எந்த விதமான செய்தியையும் இதுவரை வெளியிடவில்லை என்பது முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல இந்த போரில் ரஷ்ய இராணுவ தளபதிகள் முக்கியமான இராணுவ தளபதிகள் 12 பேர் உயிரிழந்திருப்பதாக உக்ரைன் தெரிவித்திருக்கின்றது. மரியபோல் அருகே நடந்த கடுமையான சண்டையில் 31 வயதான கேப்டன் அலெக்சி குளூன்சாக் உட்பட முக்கியமான 12 உயர்நிலை தளபதி ஜெனரல்கள் உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகின்றது.
இராணுவ நடவடிக்கையின் ரகசியம் காரணமாக அதிகாரிகளின் மரணம் குறித்த விவரத்தை வெளியிட முடியாது என ரஷ்ய தரப்பு தெரிவித்த போதிலும் இதற்கு முன்னரும் ரஷ்யாவின் சக்தி மிக்க பல தளபதிகளை தாம் கொண்டிருப்பதாக உக்ரைன் தெரிவித்திருப்பதுடன் இதுவரை 12,000 மேற்பட்ட ரஷ்ய வீரர்கள் உயிரிழந்திருப்பதாக மீண்டும் உக்ரைன் தெரிவித்திருக்கின்றது. இருந்தபோதிலும் உக்ரைனுடனான போரில் தங்களுடைய தரப்பில் 500 பேர் வரை மட்டுமே உயிரிழந்திருப்பதான செய்திகளை யுக்ரைன் உத்தியபூர்வமாக வெளிப்படுத்தி இருக்கின்றது என்பதுதான் முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அடுத்து தலைநகரையும் முக்கிய நகரங்களையும் ரஷ்ய படைகள் நெருங்கியிருக்கும் சூழ்நிலையில் உக்ரைனிய இராணுவத்திற்கு அதிகளவான ஆயுதங்களையும் நவீன போர் தளவாடங்களையும் வழங்க தாங்கள் தயாராக இருப்பதாக ஜோ பைடன் அறிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, உக்ரைனிலிருந்து இடம்பெயர்ந்து வரக்கூடிய அகதிகள் மற்றும் உக்ரைனிய மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை அனைத்து வழிகளிலும் தாங்கள் வழங்க இருப்பதாகவும் அவர்களை இருகரம் கூப்பி வரவேற்பதாக ஜோ பைடன் தெரிவித்திருக்கின்றார். இன்னும் சில நாட்களில் உக்ரைனுக்கு மிக சக்தி மிக்க அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் அனுப்பப்பட இருப்பதான ஒரு செய்தியை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அடுத்து உக்ரைனிய போர் தீவிரமடைந்துள்ள சூழ்நிலையில் நேட்டோ நாடுகள் சுமார் 30,000 துருப்புக்கள் மற்றும் 50 போர்க்கப்பல்களுடன் ரஷ்ய எல்லையில் இராணுவ பயிற்சியை முன்னெடுத்துள்ளதாகவும் உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் 4 வாரங்களை எட்டியுள்ள நிலையில் இன்னும் முடிவுக்கு வராத சூழ்நிலையில் நேட்டோ நாடுகள் நோர்வேயில் கடுமையான பயிற்சியை தொடங்கியிருப்பதாகவும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவிலிருந்து 25 மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த 35,000 இராணுவத்தினர் பயிற்சியில் ஈடுபட்டிருப்பதாகவும் 200 விமானங்கள் 50 போர்க்கப்பல்கள் இந்த போர் பயிற்சிக்கு பயன்படுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ரஷ்ய எல்லையிலிருந்து சில மைல்கள் தொலைவில் நடத்தப்படும் மிகப்பெரிய நேட்டோ இராணுவ பயிற்சியானது உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுப்பதற்கு நீண்ட காலத்துக்கு முன்பே திட்டமிடப்பட்டுள்ள போதிலும் தற்போது இந்த பயிற்சி விரிவுபடுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பயிற்சியானது நோர்வே மற்றும் நட்பு நாடுகளின் பாதுகாப்புக்கு மிகவும் முக்கியமானது என நோர்வே நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். மேலும் 2 ஒருமுறை நடைபெறும் இந்த நேட்டோ நாடுகளின் பயிற்சி April 1 முடிவடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயங்கள் முக்கியமாக நடைபெற்றுக் கொண்டிருக்க தலைநகரை கைப்பற்றுவதில் ரஷ்ய படைகளின் தாமதம் குறித்து ரஷ்யாவின் பாதுகாப்புத்துறையும் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார்கள். தாங்கள் மிகவும் தாமதமாக முன்னேறி கொண்டிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக பொதுமக்களினுடைய உயிரிழப்பை தவிர்ப்பதற்காக தாங்கள் இலகுரக ஆயுதங்களை பயன்படுத்தி ஒரு தீவிர போரை நடத்தாமல் ஒரு மெதுவான ஒரு மென்மையான போரை நடத்தி வருவதாகவும் தாங்கள் தங்களுடைய சக்திமிக்க ஆயுதங்களை பயன்படுத்தி ஒரு பெரும் போரை நடத்தினால் நிச்சயமாக மனித உயிரிழப்புகள் கடுமையாக இருக்கும் என்பதனால் தாங்களுடைய முன்னேற்றம் தடைபட்டிருப்பதாகவும் இறுதி கட்டத்தில் தங்களினுடைய போர் வெற்றியை நோக்கி செல்லும் என ரஷ்ய பாதுகாப்புத்துறையும் அறிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த விடயங்கள் உக்ரைனிய ரஷ்ய களத்தில் முக்கிய விடயங்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்க மீண்டும் நாளை பேச்சுவார்த்தை ஆரம்பிக்க இருக்கின்றது. இந்த பேச்சுவார்த்தையில் ஆவது உடன்பாடு எட்டப்பட்டு சமாதானம் அங்கு ஏற்பட்டு மனித பேரவலம் தடுக்கப்படுமா என்பதுதான் முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சாந்துரு. வணக்கம்.